கிச்சன் இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா நான் வந்து டிப்ஸ் சொல்ல போறேன் கிச்சன் டிப்ஸ் தான் நான் நிறைய சொல்ல போறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஏன்னா வந்து இது நிறைய வந்து நான் டிப்ஸ் ஒரு 15 டிப்ஸ் கிட்ட சொல்ல போறேன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இவ்வளவுதான் இது வந்து எதுக்கு யூஸ்னா நம்ம வீட்டில் பல்லி தொல்லை இருந்தால் பல்லி வராது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ஆனியன் ஸ்மெல்லுக்கு வீட்டுக்குள்ளே பல்லி வரவே வராது கிச்சனில் நிறைய பல்லி இருந்தாலும் இல்லை ஹால் நிறைய பல்லி இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஒரு கார்னரில் எங்கேயாவது வச்சுட்டிங்கன்னா பல்லி தொல்லை இருக்காது பல்லி எல்லாமே நம்ம வீட்டை விட்டே போயிடும் அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்ச நாள் ஆக ஆக ஒரு 1 வீக்குள்ளே அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆனியனை வந்து நம்ம இது மாதிரி மண்ணில் புதைச்சி வச்சுருக்கிறதுனால இதுலேருந்து அப்படியே ஸ்ப்ரிங் ஆனியனாக வரும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும் அதே டைம் நம்ம பல்லியும் வீட்டிலேருந்து துரத்திடலாம் நம்பர் 2 எப்பவுமே நம்ம உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தால் வெளியில தான் ஸ்டோர் பண்ணுவோம் ஸ்டோர் பண்ணும்போது உருளைக்கிழங்கு வந்து வெங்காயத்தோட சேர்த்து நம்ம வைக்கக்கூடாது உருளைக்கிழங்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி பூண்டு கூட இருக்கும்ல அந்த கூடையிலே நீங்கள் உருளைக்கிழங்கையும் வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக வாடி போகாது அப்புறம் வந்து இந்த முளை கட்டுற மாதிரி இடம் தெரியுமா உருளைக்கிழங்குல அந்த பிரச்சனையும் இருக்காது உருளைக்கிழங்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி பூண்டோட ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப்புறம் இல்லாமல் பூண்டை வந்து முழு பூண்டாக வைக்காமல் இந்த மாதிரி ஒத்த ஒத்த பூண்டையை அப்படி பிரித்து டைம் இருக்குமோ பிரித்து வச்சிங்கன்னா பூண்டும் வந்து சீக்கிரமா கெட்டு போகாது பூண்டு வந்து அப்படியே முழுசா இருக்கும் போது கருத்து போயிடல அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது நம்பர் 3 இந்த மாதிரி ஒரு டப்பரர் பாக்ஸோ இல்லை கண்ணாடி பாக்ஸோ இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா நம்ம வந்து கொஞ்சம் பல்காக தான் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்தோடனே இந்த மேல் காம்பை இப்படி பிச்சுட்டு ஒரு டிஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா எந்த பாக்ஸில் வைக்கிறீங்களோ அந்த பாக்ஸ்க்கு அடியில் இந்த மாதிரி டிஷ்யூவை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பச்சை மிளகா வந்து காம்பை கிள்ளி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா பச்சை மிளகா இப்படி போட்டுட்டு திருப்பி வந்து இன்னொரு டிஷ்யூவால் இப்படி மேலே கவர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா பச்சை மிளகா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வாடி போகாது ஏன்னா எப்போவுமே பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா இந்த காம்பில் வந்து தான் வாட ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங் வந்து இப்படியே தான் வாடிட்டு வரும் ஆனால் காம்பில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் வாடுறது அதனால் காம்பு இப்படி கிளிட்டிங்கன்னா இந்த வாடுற பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி டிஷ்யூ வைக்கும் போது நீங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பச்சை மிளகா மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இஞ்சி பூ எல்லாமே வந்து அடியில் ஒரு டிஷ்யூ அந்த பொருளை வச்சுட்டு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் டிப் நம்பர் 4 வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த முன்னாடியும் பின்னாடி பாகத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடணும் கத்தியால் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் ஆக வரைக்கும் நல்லாவே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் முத்தல் ஆகாது ஏன்னா நம்ம வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்ச நாளில் பார்த்தா முத்தல் ஆகிடும் நம்ம யூஸ் பண்ணாமல் அது சில டைம் வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முத்தலும் ஆகாது இது நம்பர் 5 லெமன் வந்து எப்பவுமே நம்ம வாங்கும் போது லெமன் வந்து கொஞ்சம் பல்காக தான் வாங்குவோம் வாங்கிட்டு வந்து வச்சா இந்த மாதிரி ஆயிடும் தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே எப்பவுமே இருக்காது நம்ம 10 நாள் 15 நாள் கூட லெமன் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு வந்து வாங்கின மாதிரியே நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஏதாவது டிஷ்யூவோ இல்லை நியூஸ் பேப்பரோ எது இருந்தாலும் சரி இந்த மாதிரி லெமனை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த பாருங்கள் தெரியவே கூடாது வெளியில் லெமன் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் பை ஏதாவது இருந்ததுன்னா இல்லை வெள்ளை பை ஏதாவது இருந்ததுன்னா போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் லெமன் வந்து இந்த மாதிரி ஆகவே ஆகாது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் எப்போ ஓப்பன் பண்ணாலும் புதுசாக வாங்கிட்டு வந்த லெமன் மாதிரியே இருக்கும் நம்பர் 6
மாவு வந்து நம்ம அரைச்சி வைக்கிறோம்ல தோசை மாவு, அதெல்லாம் வந்து சீக்கிரத்துல புளிச்சு போயிடும். கொஞ்ச நாள் ஆக ஆக அது மாவு வந்து புளிச்சு போயிடும். புளிச்சு போன மாவு நம்ம ஊத்தப்பம் அந்த மாதிரி தான் ஊத்த முடியும். சில டைம் அதுவும் நம்ம தூக்கியும் போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாம இப்ப நான் ஒரு கப் மாவு எடுத்து வச்சிருக்கேன்னா அதுல ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் மேல செட்டில் ஆயிடும், அடியில ஃபுல்லா மாவு செட்டில் ஆயிடும். மேல செட்டில் ஆன தண்ணியை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு மாவை யூஸ் பண்ணா புளிச்ச மாதிரியே தெரியாது, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாதிரியே இருக்கும். கடையில் கொடுக்குற தோசை மாதிரியே டேஸ்ட்டும் இருக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். டிப் நம்பர் 7, டிக்ஸி ஜார் இருக்கு பார்த்தீங்களா, அதில் உள்ள பிளேட் வந்து சீக்கிரமாகவே வந்து அந்த ஒரு ஷார்ப்னஸ் போயிடும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ எந்த சட்னி அரைச்சாலுமே சரி, இல்லை தேங்காய் அரைச்சாலும் வெங்காயம் தக்காளி எது அரைச்சாலுமே சரி, ரொம்ப நேரம் போட்டு அரைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கல்லுப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ரெண்டு வாட்டி நீங்கள் பல்ஸ் மோடில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த உப்பு வந்து சாதா உப்பு மாதிரி தூள் உப்பு மாதிரி மாறிடும். அந்த மாதிரி மாறும்போது மிக்ஸியோட ஜார் வந்து அந்த ஜாரோட பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேட் வந்து செம்ம ஷார்ப்பாக ஆகிடும். நீங்கள் வந்து கல்லுப்பில் தான் பண்ணணும்னு இல்லை, முட்டை ஓடு இருந்தாலுமே பண்ணலாம். அது வந்து போய் அரையும் போது இந்த மிக்ஸி ஜாரோட பிளேட் வந்து நல்லா ஷார்ப் பண்ண கொடுக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உப்பை வந்து மிக்ஸில் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். கல்லுப்பாக போட்டது நம்மளுக்கு எப்படி பாருங்கள் தூளுப்பாக மாறிடுச்சு. ஸோ அந்த அளவு பிளேடும் வந்து செம்ம ஷார்ப்பாகிடும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து உப்பு போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மிக்ஸியில் அரைச்சி பாருங்கள். உப்பு போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சதுக்கப்புறம் ஏதாவது போட்டு அரைச்சி பாருங்கள், செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக இது வந்து 100% ரிசல்ட், பெஸ்ட் ட்ரை தான் நான் சொல்லுவேன். டிப் நம்பர் 8, இந்த மாதிரி உங்ககிட்ட ஜூசர் இருக்கும் தெரியுங்களா, இந்த ஜூசர் வந்து கண்ணாடியில தான் வரும். இந்த கண்ணாடி பாருங்க எவ்வளோ கலரே இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி அழுக்கான மாதிரி இருக்குது, ரொம்ப வருஷம் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. இதை பார்த்த உடனே இது பல பலன் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சமையலுக்கு ஊற்றுற எண்ணெயை வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் கிட்ட ஊற்றிடலாம் இந்த ஜாரில். அது கூட ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பல்ஸ் மோடில் நம்ம வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தோம்னா இந்த ஜாரே பல பலன் ஆகிடும். நான் அதுவும் உங்களுக்கு நான் இப்போ போய் அரைச்சிட்டு வந்து எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெயும் தண்ணியும் ஊற்றி மிக்ஸியில் வந்து அரைச்சிட்டு வந்துட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு சும்மா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராகிடுச்சு பாருங்கள். இந்த கிளாஸு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து இதை வந்து இந்த டிப்பை வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது வந்து அரைக்கும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப நல்ல கிளியர் டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் வந்து 100% ஒர்க் ஆகுது. டிப் நம்பர் 9, பச்சை மிளகாய் பற்றி தான் சொல்ல போகிறேன். பச்சை மிளகாய் எப்போவுமே நம்ம கட் பண்ணும்போது கை எரிச்சல் வராது, ஆனால் இந்த கையை வந்து நம்ம தெரியாமல் மூஞ்சிலையோ கண்ணுலையோ இல்லை வேற எங்கேயாவது வச்சுட்டா பயங்கரமாக எரியும். அந்த எரிச்சலை நிப்பாட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பச்சை மிளகாய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஏதோ சமையல் கூத்துற ஆயிலாக இருந்தாலும் சரி இல்லை தேங்காய் இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு கைக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே கை வச்சாலும் கண் எரியாது, எங்குமே எரியாது, அந்தளவு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப நல்ல டிப் தான், கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 10, எப்பவுமே நம்ம கிட்ட வந்து வேஸ்ட் டேப்லெட் ஏதாவது இருக்கும். இப்போ நம்ம டேப்லெட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம், அந்த டேப்லெட் பேர் அப்புறம் கடைசி அந்த ஓப்பன் பண்ணுறதுனால அது பிரிஞ்சு போயிருக்கும், இல்லைனா எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச டேப்லெட்ஸ்லாம் நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்கும்ல. அந்த டேப்லெட்ஸ்லாம் நம்ம செடி வளர்க்குறோம்னா செடியில் போட்டிங்கன்னா செடி வந்து நல்லா க்ரோத் ஆகும். அந்த க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்பர் 11, நம்ம வீட்டில் மூட்டை பிடிச்ச தொல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம வீட்டை விட்டு திருத்திடலாம். மூட்டை பிடிச்சி வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும், ஏன்னா வந்து அது நைட்லாம் தூங்க விடாமல் நம்ம கடிக்கும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப தொல்லை அது மூட்டை பிடிச்சிட்டு இருந்தாலே பயங்கர தொல்லையாக இருக்கும். எவ்வளோ தான் நம்ம வீடு க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே நம்மளுக்கு மூட்டை பிடிச்சி சம்டைம்ஸ் வரதான் செய்யும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெர்ஃப்யூம், எந்த பெர்ஃப்யூம் அந்த லேடிஸோ இல்லை ஜென்ஸ் போடுற பெர்ஃப்யூம் எந்த பெர்ஃப்யூம் வந்தாலுமே சரி, நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் சில பெர்ஃப்யூம் வச்சுருப்பீங்க, இல்லை எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பெர்ஃப்யூம் வச்சுருப்பீங்க, இல்லை முடிஞ்சு போனால் கொஞ்சமாக அடியில் பெர்ஃப்யூம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து எந்த இடத்துல மூட்டை பிடிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட வார்ட்ரோப்பில் நான் மூட்டை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இது வந்து நான் மூடியை வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து வார்ட்ரோப் கார்னரில் நான் வச்சிருக்கேன்,
வச்சிடுறேன். இதுவும் வச்சிடும். அப்புறம் நம்ம ஏதாவது சோப் யூஸ் பண்றோம்ல, சோப் யூஸ் பண்ற கவர், ஓகேவா? நம்ம சோப் வந்து எடுத்துட்டு கவர் இருக்குள்ள, அந்த கவரும் இந்த பெர்ஃபியூம் பாட்டிலையும் நீங்க சேர்த்து வார்ட்ரோப்ல வைக்கும் போது மூட்டை பிடிச்சி எப்படி இருந்தாலும் போயிடும். இந்த வாசனைக்கு மூட்டை பிடிச்சி இருக்கவும் இருக்காது. நம்மளோட கபோர்டும் வந்து நல்ல ஒரு குட் ஸ்மெல்லும் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம சோப்போட கவரோட ஸ்மெல் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அது போயிடும். நம்ம வந்து சோப் மாத்தும் போது இந்த கவரையும் நம்ம வந்து மாத்திட்டே தான் இருக்கணும். அப்ப வந்து நம்மளுக்கு மூட்டை பிடிச்சி தொல்லை இருக்காது. இது வந்து என்னன்னா பூண்டு. பூண்டை வந்து நம்ம எப்பவுமே உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அந்த பூண்டு வந்து எப்படி, நான் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ல நம்ம பண்ணி வைக்கோம், நிறைய பூண்டு உரிப்போம் கரெக்டா. அந்த மாதிரி உரிக்கும் போது ரொம்ப வந்து ஒரு நாள் ஃபுல்லா கூட ஆயிடும் எனக்குலாம் பூண்டு உரிக்கணும்னா. அந்த மாதிரி நீங்க உரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துட்டு பூண்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணீங்கன்னா ஓரளவு பூண்டு சூடாயிடும். சூடானதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு போல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் கூல் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பூண்டை வந்து சும்மா இப்படி இப்படி எடுத்து எடுத்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தோலெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க லைட்டா இப்படி பீல் பண்ணீங்கன்னா ரொம்ப கிளீனா பீல் ஆயிடும். அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 hours 3 hours நம்ம இஞ்சி போட்டு விழுதுக்கு வந்து பூண்டை உரிக்கிறோம்னா அது வந்து ஜஸ்ட் 1 hourல உரிச்சு முடிச்சிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் பெஸ்ட் ரிசல்ட் தரும். நம்பர் 13 என்னன்னா, நம்ம கிட்ட வந்து வெள்ளி பாத்திரங்கள் இருக்கும்ல, அதாவது வெள்ளி விளக்கு இல்லை வெள்ளி தட்டு வெள்ளி கிண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எடுத்து நம்ம கபோர்ட்லேயோ இல்லை அப்படியே எடுத்து பரண வேலையோ நம்ம போடாமல் ஏதாவது வந்து காட்டன் துணியிலையோ இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மஞ்சள் பையிலையோ இல்லை வந்து ஒரு காட்டன் டவலில் ஏதாவது வந்து சுற்றி ஒரு பேக்குள்ள போட்டு எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் அந்த வெள்ளி விளக்கு வந்து நீங்கள் எப்போ எடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே இருக்கும். அந்த கலர் சேஞ்ச் ஆகாது, எதுவுமே ஆகாது, ரொம்பவே நல்லா இருக்கும். இதுவும் வந்து பெஸ்ட் ரிசல்ட் தரும், கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 14 என்னன்னா, நம்ம கிட்ட அரிசி பருப்பு சக்கரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பல்கா தான் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணும்போது அதில் பார்த்தா புழு வந்துடும், வண்டு வந்துடும், இல்லை எறும்பு ஏதாவது வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணனாலும், பிரிஞ்சு இலை இருக்குல்ல அந்த இலையை வந்து நீங்கள் வந்து ட்ரம்மில், அதாவது வந்து அரிசி ட்ரம்மிலையோ இல்லை சக்கரை வச்சிருக்க டப்பாலேயோ இல்லைனா வந்து பருப்புங்க ஏதாவது வச்சிருக்க டப்பாலேயோ நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா 6-7 months ஆனால் கூட வந்து நம்மளுக்கு பூச்சி போட்டு எதுவுமே வராது, க்ளீனாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்பர் 15 என்னன்னா, இப்போ நம்ம ஸ்டவ் வச்சிருக்கோம் இல்லை நம்மளோட ஸ்லாப் இல்லை நம்மளோட தர எதுலையாவது வந்து நம்ம எண்ணெய் கொட்டுற பழக்கம் இருக்கும், தெரியாம எண்ணெய் கொட்டிடுவோம், இல்லைனா வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு அந்த ஸ்டவ்ல மேடையிலலாம் இருக்கும் கரெக்டா. அந்த இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணும் போது நம்ம துணியை வச்சு கிளீன் பண்ணா துணி வந்து வேஸ்டா போயிடும், ரீயூஸ் பண்ணவும் முடியாது, அது சரியாகவும் போகாது, அது இன்னும் பிசு பிசுப்பு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம கிட்ட கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ இல்லை அரிசி மாவோ எந்த மாவு இருந்தாலும் சும்மா அதுக்கு மேல அப்படியே டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு நீங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத்தை வச்சு நீங்க தொடச்சிங்கன்னா ரொம்ப கிளீன் ஆயிடும். அந்த இடமே வந்து எண்ணெய் கொட்டின அடையாளமே இல்லாம அவ்வளவு சூப்பர் கிளீன் ஆயிடும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு டிப்பை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரொம்பவே நல்ல ரிசல்ட் தருது. இப்போ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க, இது மொத்தம் 15 tips நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு டிப்பாவது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்து இல்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க ஒரு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ சோ மச், டாடா பாய். இனி நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.